அதானி நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ள பத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் முக்கிய தகவல்களை மறைத்ததையும் முதலீட்டு வரம்புகளை மீறி இருப்பதையும் இந்திய பங்குச்சந்தை கட்டுப்பாடு அமைப்பான செபி கண்டுபிடித்துள்ளது பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு உள்ள இந்திய நிறுவனங்களில் செபி விதிகளுக்கு உட்பட்டு முதலீடு செய்கின்றன இந்நிறுவனங்கள் எஃபிஐ அதாவது வெளிநாட்டு போர்ட்போலியோ முதலீட்டாளர்கள் என அழைக்கப்படுகின்றன இந்நிலையில் ஹிண்டன்பர்க் அறிக்கை குற்றச்சாட்டுகளை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதலே அதானி குழுமத்தில் முதலீடு செய்துள்ள வெளிநாட்டு நிறுவனங்களின் பரிவர்த்தனைகளை செபி ஆய்வு செய்து வந்தது சுமார் பனிரண்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் பரிவர்த்தனைகளை கோடிட்டு காட்டியுள்ள செபி பல்வேறு விதிமீறல்கள் மற்றும் முதலீட்டு வரம்பு மீறல்களை கண்டறிந்தது அதானி குழுமத்தில் செய்துள்ள முதலீடுகள் உள்ளிட்ட தகவல்களை அவை பராமரிக்க தவறியதும் வெளிச்சத்திற்கு வந்தது இதையடுத்து விதிமீறல்கள் பற்றி விளக்கம் தருமாறு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அந்நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருந்தது ஆனால் அதானி குழுமத்தில் முதலீடு செய்துள்ள பனிரெண்டு வெளிநாட்டு நிறுவனங்களில் எட்டு நிறுவனங்கள் மட்டும் குற்றத்தை ஒப்புக்கொள்ளாமல் அபராதம் செலுத்துவதன் மூலம் தீர்வு காண விரும்புவதாக எழுத்துப்பூர்வ கோரிக்கையின் மூலம் செபி அமைப்பை அணுகியுள்ளன பத்திரச் சட்டத்தை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனங்கள் அபராதம் மூலம் தீர்வு காண விண்ணப்பம் செய்து இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்வது அல்லது நிராகரிப்பது குறித்து செபி அமைப்பு தான் முடிவு செய்யும் என பங்குச்சந்தை நிபுணர்கள் கூறுகின்றனர் செபி மற்றும் எஃபிஐக்கு இடையே பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டால் அது நான்கு ஆண்டு கால விசாரணைக்கு முடிவை ஏற்படுத்தலாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் பில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க